ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த சவுண்ட்ஸ் பிராண்ட் யூஎஸ்பி டைப் சி 2 HDMI 4K கன்வெர்ட்டர், இது இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டெஸ்டிங் ஃபுல்லாக பார்க்கலாம். இதோட மெயினான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்புக் ப்ரோ இதெல்லாம் இருக்குல்ல, அது அந்த டிவைஸை வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்டராக இருக்கட்டும், இல்லை மேக்புக் ப்ரோ மாதிரியான ஒரு குட்டி ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பை ஒரு பெரிய மானிட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு குவாலிட்டி லாஸும் இல்லாமல் அப்படியே 4K ரெசல்யூஷன்லேயே இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. சவுண்ட்ஸ் பிராண்ட்லேருந்து யூஎஸ்பி டைப் சி 2 HDMI AF கன்வெர்ட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது யூஎஸ்பி 3.1 அல்ட்ரா 4K ரெசல்யூஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இதோட பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் நீங்கள் இதை வந்து எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சவுண்ட்ஸ் பிராண்ட்லேருந்து. இது ஒரு ஃபுல் HDMI அடாப்டர், சவுண்ட்ஸ்னு பிராண்ட் நேம் போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் யூஎஸ்பி சி இருக்குது, அதுக்கு ஒரு சேஃப் ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஒரு பிளாஸ்டிக்கில், இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி சி இந்த பக்கம் HDMI, இந்த பக்கம் டைப் சி. ஸோ இதில் வந்து ஃபுல் HDMI கேபிளை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம மேக்புக் ப்ரோவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ரா மானிட்டரோட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டா டைரெக்டாக நம்மளோட 13-inch மேக்புக் ப்ரோ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பிக் ஸ்க்ரீன் மானிட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட டிஸ்பிளே வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து தெரியுதாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபுல் HDMI கேபிள். இதோட இன்னொரு எண்டு நான் வந்து மானிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட இந்த செகண்ட் எண்டை இந்த அடாப்டரோட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக இன்செக்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து மேக்புக் ப்ரோவில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை இப்போ இது கூட கனெக்ட் பண்ணியாச்சு. இதோட இன்னொரு எண்டை நான் இந்த மானிட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். மேக்புக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், கனெக்ட் பண்ண உடனேமே ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே பேர் ஆகிடுச்சு. நான் இங்கே கர்சரை மூவ் பண்ணாலே இங்கே வந்து மூவ் ஆகுது. இதில் பாஸ்வேர்ட் கேட்குது, பட் இங்கே வந்து பாஸ்வேர்ட் கேட்கலை. இங்கே பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணுறேன், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பாஸ்வேர்ட் போட்டு இங்கே ஓப்பன் பண்ணுறேன், இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, பட் இங்கே வந்து அப்படியே தான் இருக்குது. பட் தெரியுது மேலே வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதெல்லாம் இதில் காட்டலை. ஸோ இங்கே வந்து டச் பண்ணும்போது இது டிஸ்பிளே ஆகுது, பட் இதில் வந்து ஓ இது வந்து இப்போ இப்படி ஒர்க் ஆகுது. இது அப்படியே பார்த்துட்டே இருங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்க்ரீனை இங்கேருந்து தனியாக எடுத்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரேன், ஃபுல்லாங்கிட்டு எடுத்துகிட்டு வரேன். பிக் ஸ்க்ரீனில் இதை போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இதில் வேறு விண்டோ இருக்கும், இது ஒரு ரெண்டு மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் கர்சர் வரும்போது ஒரு மானிட்டர், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் கர்சரை கொண்டு போனோம் அப்படின்னா இன்னொரு மானிட்டர். ஸோ அங்கேருந்து இதை கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் ஆகுது, நமக்கு பேர் ஆகுது, ஒர்க் பண்ணவும் முடியுது இதில். பட் இதில் ஏதாவது ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அதோட சவுண்டு வந்து நமக்கு மேக்புக்கில் தான் கேட்கும். ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ சவுண்ட் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, இதில் கேட்கலை, இருங்க பார்ப்போம். ஓகே, இதுலேயும் கேட்கலை, ஸ்பீக்கரில் கேட்கும், எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கரில் கேட்கும். ஸ்பீக்கரில் நான் சவுண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பீக்கரில் சவுண்டை ஏற்றி பார்க்கலாம். சவுண்டு வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு என்னோடய ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும். ஓகே, லைட்டை வந்து ஃபில் பண்ணி கொடுத்து ஒரு சைடு வந்துட்டு ஹார்ஷான லைட் வர்றதை வந்து இன்னொரு சைடில் இருந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குது அந்த லைட்டை. இப்போ சவுண்டு வந்து எனக்கு வந்து இந்த மானிட்டர்ல இருந்து வருது, இதுல இருந்து வரல, மேக்புக்ல இருந்து வரல, எனக்கு இதுல இருந்து சவுண்டு வந்து கேட்குது. இது வந்து அடுத்த சைடில் இருக்கக்கூடியது, அதை இதையும் அப்படியே உல்டா பண்ணி திருப்பி போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு கலர் வந்து நமக்கு. ஸோ ஃபுல்லாக இந்த மானிட்டரை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்புக்ல கனெக்ட் பண்ணிட்டு
மவுஸ் வந்துட்டு இந்த ட்ராக் பேடையே வந்து மவுஸாக யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஒரு மவுஸை வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சி டைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இது ரெண்டு டிஸ்பிளே இதில் காமிக்கும். ஆக்சுவலாக இது வந்து இப்போ நம்ம மேக்புக் ப்ரோவில் இது வந்துட்டு நான் செகண்டரி டிஸ்பிளேவாக நான் எடுத்து, இது வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே தான் இது. ஸோ இதிலேருந்து எடுத்து கொண்டுட்டு போயிட்டு இந்த பக்கம் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்படி இல்லாமல் டைரெக்டாக இங்கே என்ன நமக்கு பார்க்குறோமோ அது இப்படியே இந்த பக்கமும் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் செட்டிங் போய்க்கலாம். சிஸ்டம் செட்டிங்கில் டிஸ்பிளேஸ் இருக்கு பாருங்க, ஸோ அதுக்குள்ளே வந்துக்கலாம். இதில் வந்து ரெண்டு டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ பண்ணும், ஏன்னா இது ரெண்டும் கனெக்டில் இருக்குது இல்லையா. பெரிய டிஸ்பிளேவும் கனெக்டில் இருக்குது, இதுவும் ஒரு HDMI கேபிள் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸை மாற்ற போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணால் இதோட ரெசல்யூஷன் 1440x900 டிஃபால்ட்டுன்னு இருக்குது. இதையே இந்த பென்க்யூட் நான் பிக் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1080p வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் பார்க்கும்போது மெயின் டிஸ்பிளே அப்படின்னு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்பிளே வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேவாக இங்கே செலக்ட் ஆகிருக்கு. இதை வந்து இப்போ நான் மெயின் டிஸ்பிளேவாக மாற்றுறேன் அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே இருங்க. இதை வந்து நான் இப்போ மெயின் டிஸ்பிளேவாக மாற்றுறேன். மாற்றினேன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டினது எல்லாமே இங்கே வந்துருச்சு, மெயின் டிஸ்பிளேவாக இங்கே வந்துருச்சு. இது வந்து இப்போ மெயின் டிஸ்பிளேவாக இருக்குது, இது வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேவாக இருக்குது. இப்போ இது வந்து செகண்டரி டிஸ்பிளேவாக வேலை செய்யும், இது வந்து மெயின் டிஸ்பிளேவாக வேலை செய்யும் பெரிய ஸ்க்ரீனில். பட் இதையும் நம்ம வந்து மாற்றலாம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்பிளே இப்போ மெயின் டிஸ்பிளேவாக இருக்குது, இந்த டிஸ்பிளே எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேவாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த மெயின் டிஸ்பிளேன்னு இருக்குது, இங்கே எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேன்னு இருக்கிறத இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு மிரர் ஃபார் பென்க்யூ அதை நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சேம், இங்கே என்னெல்லாம் பார்க்குறோமோ இங்கே என்னெல்லாம் மூவ் பண்ணுறோமோ அது இதையும் மூவ் ஆகும். ஸோ இதுதான் மிரர். நான் இப்போ எப்படி மிரர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை மெயின் டிஸ்பிளேவாக வச்சுட்டு, அதாவது பென்க்யூவை வந்து மெயின் டிஸ்பிளேவாக வச்சுட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு இதை வந்து எனக்கு மேக்புக் ப்ரோவில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆயிருக்குன்னா இங்கே வந்து குட்டியாக தெரியுது எல்லாமே, ஏன்னா இது 1080p ரெசல்யூஷனுக்காக இந்த பென்க்யூ டிஸ்பிளே வந்துட்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து 1080p ரெசல்யூஷனில் இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. அதை அப்படியே இங்கே மிரர் பண்ணதுனால இது வந்து இப்படி வைடாக தெரியுது நம்மளுக்கு. ஸோ இங்கே இருக்கிறத தான் இதில் வந்து மிரர் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணலான்னா இதை மெயின் டிஸ்பிளேவாக வைப்போம். ஃபஸ்ட் இதில் நான் செட் பண்ணிக்கிறேன், இதை வந்து ஸ்டாப் மிரரிங் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் மிரரிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேவாக தானே ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்தோம், அப்படியும் இது வந்து மெயின் டிஸ்பிளேவாகவும் இப்போ இருக்கும். பட் என்ன பண்ணணும்னா இதை வந்து மிரர் ஃபார் பில்டின் டிஸ்பிளே அது கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இதை வந்து மெயின் டிஸ்பிளேன்னு செட் பண்ணிவிட்டு செட் பண்ணால் இது மெயின் ஆகிடுது இல்லையா. ஸோ மெயின் ஆனதுக்கப்புறம் இப்போ இது வந்து மெயின் டிஸ்பிளேவாக வச்சாச்சு. ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு மிரர். ஓகே, இப்படி கொடுத்தோம்னா இப்போ இது மெயின் டிஸ்பிளே. இந்த மெயின் டிஸ்பிளே அதாவது மேக்புக் ப்ரோவோட மெயின் டிஸ்பிளேவை அப்படியே பென்க்யூ டிஸ்பிளேவுக்கு மிரர் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன இருக்குன்னா இந்த சைடு ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரு லைன் ஒரு பிளாக் பார் வந்துருச்சு, ஏன்னா இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1440x900. அதனால் என்ன ஆயிருக்குது இந்த ரெண்டு பக்கமும் வந்து பார் வந்துருச்சு. இதையே வந்து பென்க்யூவை செலக்ட் பண்ணால் 1080p கிடைக்கும். 1080p கிடைச்சிது அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஃபுல்லாக வரும், ஆனால் இந்த டிஸ்பிளேயில் பார்க்கும்போது
மேலையும் கீழேயும் வந்து பார் வந்து கட்டாகி தெரியும். பட் ஓகே, நம்ம இது இப்படியே ஒர்க் பண்ணாலும் ஓகே. இல்லை 1080p இந்த ரெசல்யூஷனாக மாற்றிட்டு ஒர்க் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஃபுல் டிஸ்பிளேவுக்கு நமக்கு வந்து கவரேஜ் கிடைக்கணுங்கிற மாதிரி வச்சுட்டோ ஒர்க் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே மிரர் பண்ணியும் ஒர்க் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். ஸ்டாப் மிரரிங் கொடுத்துட்டு தான் இதை மாற்ற முடியும். இப்போ வந்து இது வந்து 1080p, இதை நான் இப்படியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது 1080p ரெசல்யூஷனில் அப்படியே மெயின் டிஸ்பிளேவாக கிடச்சிரும். மெயின் டிஸ்பிளேவாக கிடச்சதுக்கு அப்புறமா இது வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேவாக இருக்குது, இது மெயின் டிஸ்பிளேவாக இருக்குது 1080p. இப்போது இந்த எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேவை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மிரர் ஃபார் பென்க்யூ கொடுத்தோம் அப்படின்னா, இப்போது இதில் 1080p டிஸ்பிளேவும் இதில் மேலையும் கீழேயும் பாரோட அதே 1080p அப்படியே மிரராக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நமக்கு எது எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். மூணு ஆப்ஷனுமே இருக்குது. இது வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேவாகவும் யூஸ் பண்ண முடியும், இதிலருந்து இதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், இதிலருந்து இதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அது போக மிரரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் சேமாக நம்ம ஒரே வேலையை இது ரெண்டுலேயுமே வந்துட்டு நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்க முடியும். இது மொத்தம் மூணு ஆப்ஷன் தான். ஒன்று இதை மெயினாக வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்டெண்டடாக வைக்கலாம், இன்னொன்று இதை மெயினாக வச்சுக்கிட்டு இதை எக்ஸ்டெண்டடாக வைக்கலாம், இன்னொரு ஆப்ஷன் இது ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுதான் மிரரிங். இப்போ என்ன ஆயிருக்குன்னா என்னோடய மேக்புக் ப்ரோ மெயின் விண்டோவாகவும் இது வந்து மிரரிங் விண்டோவாகவும் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ரெசல்யூஷன் இப்போ இதில் வந்து இது செலக்ட் பண்ணால் இப்போ மெயினாக இருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா 1440x900 டிஃபால்ட்டில் இருக்குது. இது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து நமக்கு கவரேஜ் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சைடு ரெண்டுலேயும் பார் வருது, அதனால் இது மெயின் டிஸ்பிளேவாக ஒர்க் ஆகுது. இப்போ இதுவே இந்த பிக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மிரரிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த ஆப்ஷனை மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு மிரரிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பெரிய ஸ்க்ரீன் வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே அப்படின்னு நமக்கு ஷோ பண்ணுது. இங்கே கிளிக் பண்ணாலே நமக்கு தெரியும் இது மெயின், இது எக்ஸ்டெண்டட். இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் அப்படின்ட்டுருக்கிறத வந்து மெயின்னு மாற்றிக்கணும். மாற்றிட்டோம்னா இங்கே வந்து எக்ஸ்டெண்டடாக மாறிடும், இது வந்து மெயினாக மாறிடும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸை வந்து இங்கேருந்து பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, இப்போ இது வந்து இங்கே கிளிக் பண்ணால் எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேன்னு வருது இல்லையா, ஸோ இங்கே கிளிக் பண்ணால் மெயின் டிஸ்பிளேன்னு வருது. இப்போ இதில் வந்து என்ன ஆகும்னா, இந்த கர்சரை இங்கேருந்து இப்படி கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வர கர்சர் இருக்கா, இங்கேருந்து இப்படி கொண்டுட்டு வரோம்னா இந்த பக்கம் வந்துடும் கர்சர். ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே, இங்கேருந்து டிஸ்பிளே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இங்கே இருந்து எதை வேணாலும் இப்போ இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தெரியுது அதுதான். ஓகே, இப்போ இங்கேருந்து நான் இப்படியே இழுத்து கொண்டு போய் இந்த பக்கம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விளையாடலாம் இதில். ஓகே, இப்போ இதை மிரரிங்கும் பண்ணிக்கலாம். இது இப்போ மெயின் டிஸ்பிளேவாக வச்சுருக்கேன். இந்த மெயின் டிஸ்பிளேவை இந்த டிஸ்பிளேக்கு அப்படியே மிரர் பண்ணணும் அப்படின்னா, இது எக்ஸ்டெண்டடுன்னு இருக்கு இல்லையா, அப்படியே இதை மாற்றி மிரர்னு செட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் டிஸ்பிளேன்னு இருக்குது, இது வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளேன்னு இருக்குது. அதாவது இது படமே போட்டு காமிச்சிருக்காங்க, இது மேக்புக் ப்ரோ டிசைனில் அப்படியே இருக்குது. இது வந்து பெரிய எல்சிடி டிஸ்பிளேயில் பெரிய எல்சிடி ஸ்க்ரீன் மாதிரியே தெரியுது. ஓகே, இது மெயின்னு இங்கே காமிக்குது, இது வந்து எக்ஸ்டெண்டடுன்னு காமிக்குது. இந்த எக்ஸ்டெண்டடை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் ஃபார் பென்க்யூ கொடுத்தோம்னா, இதில் இருக்கிறத அப்படியே இங்கே மிரர் பண்ணிக்கும். அப்போ மெயின் டிஸ்பிளே வந்து நமக்கு இது தான், இங்கே என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது தான் நமக்கு இங்கே பார்க்க முடியும். இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம மெயினாகவும் வச்சுக்கலாம், எதை வேணாலும் எக்ஸ்டெண்டடாகவும் வச்சுக்கலாம், எதை வேணாலும் மெயினாக போட்டுட்டு அதை வந்து செகண்டரி டிஸ்பிளேவாக, அதாவது மிரரிங் டிஸ்பிளேவாக கூட மாற்றி விட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இதில் இருக்குது. பிடிச்ச மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, பெரிய டிஸ்பிளேயில் இப்போ தான் அந்த மேக்புக் ப்ரோவோட அந்த ஐகான்ஸ்லாம் பார்க்குறோம், நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டுலேயுமே பார்க்க முடியும் ஒரே விஷயத்தை.
இங்கே என்னெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோமோ அதை அத்தனையும் இதிலையும் காட்டும். இங்கே என்னெல்லாம் செலக்ட் பண்ணுறனோ அது எல்லாமே இதிலையும் ஒர்க் ஆகும், ரெண்டுத்துலேயும் சேம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய் பாய்.